சனிங்கிறது வந்து ரொம்ப நம்ம பயப்படுற அளவுக்கு ரொம்ப இது இல்லை. சனிங்கிறது நம்ம ஆசைப்படாததையும் நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்கக்கூடியது. போன ஜென்மத்தில் நல்லது ப்ளஸ் கெட்டது ரெண்டையும் கொடுக்கும். அசுவ கோரைகளில் வந்து சனி வந்து நம்மளுக்கு ரொம்ப பயப்படும். சனி கோரைகளை எது செய்கிறதுக்குமே பயப்படும். ஆனால் சனி கோரைகள் செய்வதற்கு மிக சிறந்த ஒன்று என்ன, கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். நிலம் உழுதல், நிலம் உழுதலுக்கும் இந்த சனிகோரை ரொம்ப இதாக இருக்கும். பத்திரப்பதிவுகள் பண்ணுவது சிறப்பாக இருக்கும். பத்திரப்பதிவுகள் பண்ணும்போதும் சொத்து சேகரிப்பு அதிகமாக சேரும். ஆனால் பத்திரப்பதிவுகளுக்கெல்லாம் இது சிறப்பான ஒரு சனிகோரையை எடுத்துக்கலாம். கோயில் சார்ந்த விஷயத்துக்கு பாத யாத்திரை, தீர்த்த யாத்திரை அதெல்லாம் போகலாம். ஆனால் சுற்றுலா அந்த சும்மா நம்ம ஊருக்கு போகிறேன் அந்த மாதிரி போகும்போது சனிகோரையில் போகக்கூடாது அப்படிம்பாங்க. இந்த தோஷம் இருக்கிற நேரத்தில் சனி உடைய அம்சத்துக்குள்ளது நல்லெண்ணெய், வயது முடிந்தவர்கள், ஊனமுற்றவர்கள் இவங்களை பார்த்து இவங்களுக்கு ஏதாவது செஞ்சிட்டிங்கன்னா அந்த தோஷத்திலேருந்து நிவாரணம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கலை, ஜோதிடம் குறித்த, ராசிபலன் குறித்த, எண் கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்கள் நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஹோரைகளில் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் செய்யும் போது அந்த விஷயங்கள் நமக்கு அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் நம்ம வந்து சுக்கர ஹோரையுடைய பலன்கள். நம்ம வந்து ஏற்கனவே நம்மளுடைய ஆன்மீக உலா சேனல்லே வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்களும் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு ஹோரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹோரையில் நம்ம சில விஷயங்கள் செய்யறதுனால என்னென்ன நல்லது நடக்கும், இல்லைன்னா என்ன கெட்டதை நம்ம தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக சில பெயர்களை வந்து உச்சரிக்க மாட்டாங்க. அதுல ஒன்னு தான் வந்து கிரகங்களுடைய பேரை ஒருத்தர் உச்சரிக்கவே மாட்டாங்கன்னா அது சனி அப்படின்னே சொல்ல மாட்டாங்க. சொன்னாலே பிடிச்சிடும் அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்கு. அப்படிப்பட்ட சனி ஹோரையில என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய ஆன்மீக உலாரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர், நாடி ஜோதிடர், வாஸ்து நிபுணர், சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ்னுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவி மேம். வாங்க அம்மா, வரவேற்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. ஹோரைகள் அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். எப்போ நம்ம சரியாக கையாள்றோமோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அந்த வகையில் சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் பயம் தான் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட சனி ஹோரையில் நம்ம என்ன செய்யலாம், செய்யக்கூடாது, என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? சனிங்கிறது வந்து ரொம்ப நம்ம பயப்படுற அளவுக்கு ரொம்ப இது இல்லை. சனிங்கிறது நம்ம ஆசைப்படாததையும் நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்கக்கூடியது. போன ஜென்மத்தில் நல்லது ப்ளஸ் கெட்டது ரெண்டையும் கொடுக்கும். ஆனால் நல்லதை வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம சில விஷயங்கள் நம்ம யோசிக்க கூட மாட்டோம். அதெல்லாம் சனி வந்து ஈஸியாக நம்ம கள்ளி கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பார். ஆமாம், நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், சனியோடைய பெயர்ச்சியோ இல்லை ஏழரை சனியோ இல்லாமல் ஒரு வீடு வாகனம் எதுவும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம பயந்த ஒரு விஷயமும் கூட. ஆனால் அது வந்து நிறைய அதிர்ஷ்டத்தையும் நமக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிருக்கக்கூடியது தான். சனி இல்லைன்னா நம்ம எதுவுமே அங்கே ஆக்டிவேட் ஆகவே முடியாது. அப்போங்கும்போது சனிங்கிறது நம்ம கர்மாவை, நம்ம இந்த உலகத்தில் படிக்கிற பிறக்கணும்னா அது கர்மா இல்லாமல் பிறக்க முடியாது. அதனால் அது ரொம்ப பெரிய முக்கியத்துவமாக இந்த இடம். இப்போ வந்து இந்த சனிங்கிறது வந்து நம்ம ஹோரையில் வந்து மூணு ஹோரை வந்து அசுப ஹோரையாக எடுத்திருப்போம். ஒன்று சூரியன், ஒன்று செவ்வாய், ஒன்று சனி. இந்த மூணு ஹோரைகளும் நம்ம வந்து அசுப கோரைகளாக எடுத்துருப்போம். இந்த அசுவ கோரைகளில் வந்து சனி வந்து நம்மளுக்கு ரொம்ப பயப்படும். சனி கோரைகளை எது செய்கிறதுக்குமே பயப்படும். ஆனால் சனி கோரைகள் செய்வதற்கு மிக சிறந்த ஒன்று என்ன, கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஓகே, ஈஸியாக சனி கோரையில் ஒரு கடனை அடைச்சிங்கன்னா அது ஈஸியாக நீங்கள் திரும்ப அந்த கடன் அந்த இடத்துல போய் கடனே வாங்க மாட்டீங்க. அந்த கடன் ஃபுல்லாக அடைப்பட்டு அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் போகவே மாட்டீங்க. அப்போ ஒரு இடத்த வந்து இந்த சில பேர் வந்து இந்த பேங்க்லேயே நான் நகையை அடை வச்சுக்கிட்டே இருக்கேன், இந்த பேங்க்லேயே நான் இது பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அந்த பேங்கில் போய் மொத சனி ஹோரையில் போய் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நகையை அடை வைக்கிறோன்னா சனி ஹோரையில் அதுக்கு வட்டியோ இல்லாட்ட கடனையோ அடைச்சி அந்த நகையை திருப்பிட்டிங்கன்னா திரும்ப அந்த பேங்க்கு வந்து நீங்கள் நகையை அடை வைக்கவோ போகவோ வாய்ப்பே கிடையாது. ஆமாம்மா, இதை நிறைய பேர் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தடவை அடமானம் வச்சேன்,
அடைக்கிறதுக்கு எளிதாக எடுக்கக்கூடியது. அதே மாதிரி நிலமூழுதலுக்கும் இந்த சனி ஹோரை ரொம்ப இதாக இருக்கும். பத்திரப்பதிவுகள் பண்ணுவது சிறப்பாக இருக்கும். பத்திரப்பதிவுகள் பண்ணும்போதும் சொத்து சேகரிப்பு அதிகமாக சேரும். ஆனால் பத்திரப்பதிவுகளுக்கெல்லாம் இது சிறப்பான சனி ஹோரை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சனி ஹோரை வந்து நம்ம ஆனால் சுப நிகழ்ச்சிகளுக்கு சனி ஹோரை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. முக்கியமான சுப நிகழ்ச்சி, திருமண வைபவங்கள், இந்த மாதிரி வீடு கிரக பிரயோகம், அதெல்லாம் வந்து நம்ம சனி ஹோரையில் பண்ண வேண்டாம். ஆனால் மற்ற இந்த பத்திரப்பதிவுகள், விவசாயத்துக்கு இது பண்ணுறது, மரங்கன்று நடுதல், இதுக்கெல்லாமே இந்த சனிஹோரை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவே நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். ஆனால் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னா சனிஹோரையில் பயணம் மேற்கொள்ளக்கூடாது. ஓகே, ஊர் பயணம் பண்ணக்கூடாது. சனிஹோரையில் பயணம் மேற்கொள்ள, அதாவது சனிஹோரை ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம பயணத்தை ஆரம்பிக்கக்கூடாது. ஆனால் பாத யாத்திரை போகலாம், தீர்த்த யாத்திரை போகலாம். ஓகேங்களா, கோயில் சார்ந்த விஷயத்துக்கு பாத யாத்திரை, தீர்த்த யாத்திரை அதெல்லாம் போகலாம். ஆனால் சுற்றுலா அந்த சும்மா நம்ம ஊருக்கு போகிறேன் அந்த மாதிரி போகும்போது சனி ஹோரையில் போகக்கூடாது அப்படிம்பாங்க. ஏம்மா? அது வந்து உறவு சார்ந்த விஷயங்களில் சண்டை சச்சரவுகள் உருவாக்கிவிடும். ஓகே, ஓகேங்களா, அதனால் அந்த இடத்துல நம்ம போகக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோர்ட் வழக்குகள்லாம் சனிஹோரையில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஏதாச்சும் பேச்சுவார்த்தை, வாக்குவாதங்கள் பண்ணும்போது சனிஹோரையில் பண்ணக்கூடாது. அது போய் முற்றிடும். அது வந்து ரொம்ப நெகட்டிவாக, நம்ம வாக்கே நம்மளுக்கு தவறாக சொல்ல முடிய ஆயிரும். அதனால் அந்த சனிஹோரையில் அதை பண்ணக்கூடாது. அப்புறம் சனிஹோரையில் வந்து குழந்தை பிறந்திருக்கலாம், முத முத நம்ம குழந்தை போய் பார்க்க போகிறோன்னா சனிஹோரையில் போய் பார்க்கக்கூடாது. சனிஹோரையில் இப்போ ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த ஹோரையில் குழந்தைய போய் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி இது எல்லாருக்கும் பொருந்துமா இல்லை, தாய் மாமன் அந்த மாதிரி எல்லாருக்குமே? எல்லாருமே சனிஹோரையில் வந்து யாருமே சனிஹோரையில் போய் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி பிரேதங்கள் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, வீட்டிலேருந்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த எடுக்கிறதும் சனிஹோரையில் எடுக்கக்கூடாது. அதுவும் நம்மளுக்கு வந்து நெகட்டிவான இது கொடுக்கும். அதனால் நம்ம வீட்டில் இறுதி சடங்குகள் செய்கிறது, இறுதி சடங்குக்குள்ளதெல்லாம் சனிஹோரையில் ஆரம்பிக்கிறது சரியாக இருக்காது. அந்த மாதிரி சனிஹோரையை வந்து நெகட்டிவான விஷயங்களை நம்ம வந்து செய்யாமல் தவிர்ப்பது நல்லது. சில நெகட்டிவான விஷயங்கள் நம்ம செய்யாமல் செய்யக்கூடாது. அதனால் இந்த விஷயங்கள்லாம் விட்டுட்டு அது நல்லது செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. சப்போஸ் நம்ம தெரியாமல், நம்மளுக்கு சில விஷயங்கள் நம்ம தெரியாமல் செஞ்சிட்டோன்னா உடனே அதுக்கு பரிகாரம் எடுத்தே ஆகணும். இப்போ நீங்கள் பிறந்த குழந்தைய வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க, சனிஹோரைன்னு தெரியாமல் பார்த்துட்டோம். முதல்ல நிறைய பேருக்கு சனிஹோரை எப்போ வருதுன்னே தெரியாது இல்லையா. ஸோ நம்ம அது அந்த டைம் முதல்ல சொல்லிடலாம். ஒரு ஒரு நாளைக்குமே சனிஹோரை எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஏன்னா அந்த கால அட்டவணை இருக்குது. ஹோரை அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் டெய்லியுமே திங்கள்கிழமை வந்து பகல் நேரத்தில் எப்போ சனிஹோரை வருது, இரவு நேரத்தில் எப்போ சனிஹோரை வருது அப்படிங்கிறதுக்கான அந்த டைம் டியூரேஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க. பெரும்பாலும் அந்த டைம், அதாவது இப்போ ஒரு குழந்தைய பார்க்க போகிறீங்கன்னா அந்த டைமை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது. கேலண்டர்லேயும் பின்னாடி இருக்கும், பழைய காலத்து கேலண்டரில் பின்னாடி இருக்கும். இப்போ புது கேலண்டர்லாம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஆடு தான் இருக்குது, அதனால் பழைய கேலண்டர்லலாம் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைனா இப்போல்லாம் எல்லார் கையிலையுமே மொபைல் ஃபோன் இருக்குது. ஏன்னா இப்போ நாங்கள் சொன்னாலும் நீங்கள் மறந்துடுவீங்கிறதுனால சனி ஹோரை அப்படின்னு நீங்கள் போடுங்க, இல்லை ஹோரைன்னு போடுங்க, அதற்கான அட்டவணையே வந்துடும். எந்தெந்த ஹோரை எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த நாளில் வரும் அப்படின்னு திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி செய்யும்போது அந்த ஹோரை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சப்போஸ் நம்ம அதை செய்கிற மாதிரி வந்துச்சுன்னா, இப்போ குழந்தை பெயர்கால அந்த இதை வந்து பார்க்காம பார்த்துட்டோம் அப்படி மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கோயில்களுக்கு நல்லெண்ணெய் கொடுத்துடணும். நல்லெண்ணெய், ஓகே. அந்த கோயில்களுக்கு உங்களை நீங்கள் முதல்ல அந்த நல்லெண்ணெயை வாங்கி தாம்பலத்தில் பார்த்துட்டு அதை ஒரு தட்டில் ஊற்றி அந்த நல்லெண்ணெயை வந்து கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு மொழுக, சிலைகளுக்கு மொழுக கொடுத்துடணும். அந்த மாதிரி கொடுக்கறது நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அந்த சொந்தக்காரங்க ஊருக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஊர்களுக்கு போகும்போது சில சமயம் சனி ஹோரை தவிர்க்க முடியாத நேரத்தில் போக வேண்டியது இருந்துச்சுன்னா அப்போனா யாருக்காச்சும் இந்த ஊனமுற்றவங்கள் அவங்களுக்குலாம் வந்து அன்னதானமோ ஏதோ தானம் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறது நல்லது. இப்போ நீங்கள் போகிற வழியிலேயே ஒரு பிச்சைக்காரன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காசை கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கணும்.
ஏன்னா ஊருக்கு சில சமயம் தவிர்க்க முடியாது, சனி ஹோரையில தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். புக் பண்ண பஸ்ஸோட டைம் சனி ஹோரையில ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வந்து நீங்க வழியில யாராச்சும் இருந்தாங்கன்னா, ஊனமுற்றவர்கள் இல்லாட்டா ரொம்ப வயதான பாட்டியோ அவங்களை யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பைசா கொடுத்துட்டு நீங்க போகும்போது அந்த தோஷம் வந்து விலகும். இந்த மாதிரி இந்த தோஷம் இருக்கிற நேரத்தில் சனி உடைய அம்சத்துக்குள்ளது நல்லெண்ணெய், வயது முடிந்தவர்கள், ஊனமுற்றவர்கள் இவங்களை பார்த்து இவங்களுக்கு ஏதாவது செஞ்சிட்டீங்கன்னா அந்த தோஷத்திலிருந்து நிவாரணம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சனி ஹோரையில் முக்கியமாக கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி ஹோரை எந்த நாளில் எப்போ வருதுங்கிறத பார்த்துட்டு பேங்க்கில் தீராத கடன் இருக்குது இல்லை நகையை கொண்டு போய் திருப்பி திருப்பி வச்சுக்கிட்டே இருக்கோன்னா தயவு செஞ்சு அது சனி ஹோரை எப்போ வருதுங்கிறத பார்த்துட்டு கடன் அடைக்கிறதுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ மூன்று அசுப ஹோரைகள் சொன்னீங்க, அதில் முதன்மையாக நம்ம வந்து சனி ஹோரை பற்றி பேசியிருக்கோம். சூரிய ஹோரை பற்றியும் கொஞ்சம் விளக்கங்கள் கொடுங்கம்மா. சூரிய ஹோரை அப்படின்னா சூரியன் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து சுபமாக வந்து நான் காலை பொழுத தொடங்கிறதுக்கு அப்படின்னு இருக்கும்போது ஏன் சூரிய ஹோரை மட்டும் நம்ம பயன்படுத்துறது இல்லை? இது வந்து சனிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இருட்டு அந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள் மறைமுகம், இருட்டும் ஓவர் இருட்டும் நம்மளுக்கு ஆகாது, அதனால் பெரிய வெளிச்சமும் நம்மளுக்கு ஆகாது. சூரியங்க வந்து சூரியனை நீங்கள் பார்த்துட்டு உங்களை பார்க்கும்போது உங்கள் உருவம் தெரியுமானா தெரியாது, சில விஷயங்களை மறைச்சி விடும், மறைத்து விடும். அது அதோடைய பவர் மட்டும் தான் நிற்கும், நம்மளுடைய இது வெளிச்சமே வராது, நம்ம கண்களை மறைச்சிரும். அந்த மாதிரி ஒரு அதோடைய வெளிச்சத்தை பிரமாண்டமாக ஆக்கிட்டு நம்மளை மறைவாக மாற்றிவிடும் அப்படிங்கிற மாதிரி. அப்போங்கும்போது அந்த சூரியன் வந்து நம்ம ஆரம்பம் உதயம் சூரியத்தை தான் நம்ம வந்து வணங்குவோம் ஒழிஞ்சு உச்சி பொழுது வந்து யாரும் வெளியே கூட போக மாட்டோம், உச்சி பொழுது வெயிலில் வெளியே போகாது அப்படிமோ. அப்போங்கும்போது உச்சி பொழுது வெயிலில் மட்டும் இல்லாமல் உச்சி பொழுதில் பரிகாரம் கூட செய்யக்கூடாது, உச்சி பொழுதில் பரிகாரம் செய்தாலும் உங்களுக்கு அது பறிக்காது. அப்போங்கும்போது அந்த சூரியன் வந்து ரொம்ப பவராக இருக்கிற நேரத்தில் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஒன்று ஆரம்ப சூரியனாக இருக்கும் இல்லாட்டி அஸ்தங்க சூரியனாக இருக்கும், இந்த ரெண்டு நேரத்தை நம்ம எடுத்துக்கிறோம் ஒழிஞ்சு மற்ற சூரியன் வளர்ந்த பிறகு அதோடைய ஆக்டிடியூட் அதில் வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அதோடைய வளர்ச்சி அதோடைய உஷ்ணம் தன்மை நம்மளால் தாங்க முடியாது அப்படிங்கிறனால அதை வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். இது வந்து சூரியன் எந்த ஹோரையில் எதெல்லாம் செய்யலாம்னா அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், அப்புறம் ஒரு உயர் பதவிக்கான விண்ணப்பங்கள் இதற்கெல்லாமே நம்ம வந்து சூரிய ஹோரையை எடுத்துக்கலாம். எந்த இதை வந்து நம்ம செய்யக்கூடாதுன்னா வீடு வாகனங்கள் வாங்கும்போது சூரிய ஹோரை பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து மறைச்சு விடும். நம்ம வீடுங்கிறது நமக்கு செல்வ நிலை, அதை மறைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அரசாங்கத்துனா நமக்கு அது பவராக வேணும், அது மறைக்க அந்த பவருக்கு பவர் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் சூரிய ஓரையில் வீடோ வாசலோ அந்த மாதிரி வாகனங்கள் வாங்கும்போது அது வந்து நம்மளுக்கு நெகட்டிவான ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதனால் வீடு வாங்குவதெல்லாம் சூரிய ஓரையில் வாங்குவது தவிர்க்க வேண்டும். கல்யாணம் அங்கெல்லாம் சூரிய ஹோரையில் பண்ணக்கூடாது, அங்கே டாமினேட்டிங்கே வரக்கூடாது கல்யாணத்தில். அது வந்து சூரியன்னா டாமினேட்டிங்கோடது, எல்லாரையும் மட்டம் தட்டி அவங்க தான் நிற்பாங்க. அந்த இடத்துல திருமண வைபவங்கள்லாம் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்க, சூரிய ஹோரையில் அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் அதனால தான் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தத்திலே தான் நிறைய முகூர்த்த நாள் குறித்து பண்ணியிருந்தோம். ஆமாம், 4:30 அப்படிங்கிறது வந்து முகூர்த்தத்துக்கான ஒரு டைமாகவே போயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய யமகண்ணம் ராகு காலம் எல்லாமே சூரியன் உதயத்தில் தான் உருவாகும். நைட்லாம் யமகண்டமும் கிடையாது ராகுகாலமும் கிடையாது, அந்த சூரியன் இருக்கும் போது தான் யமகண்டம் ராகுகாலம் எல்லாமே குளிகை எல்லாமே அதுக்குள்ளதான் வந்து நிக்குது. அப்போங்கும்போது சூரியன் வந்து அவ்வளவு சூரியன் உதயமாகற இடத்துல இருந்து அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் அந்த ஒளியின் வெளிச்சத்திலேயே நம்ம வந்து அவ்வளவு பிரிவுகளை பிரிச்சு வச்சிருக்கோம், யமகண்டம் ராகு காலம் இதெல்லாம் பிரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்றோம். அப்போங்கும்போது சூரியன் வந்து அவ்வளவு நம்மளுக்கு வந்து நெகட்டிவான விஷயங்கள் நம்ம கொடுக்கறதும் இருக்குது. அதனாலதான் அது அசுப கிரகங்களாகவும் எடுத்திருக்கோம், அசுப ஹோரையாக எடுத்திருக்கோம், ஹோரையாக வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா சூரியன் நம்ம வந்து எப்பவுமே வழிபடக்கூடிய ஒரு வழிபடக்கூடியது, ஆனா அது வந்து ஹோரை மட்டும் நம்ம வந்து எடுக்காம தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஆமா, ரொம்பவே அழகா சொன்னீங்கம்மா. நம்ம சனி ஹோரையில ஆரம்பிச்சோம், சனி ஹோரையில என்ன செய்யலாங்கிறதும் இருக்கு, நம்மளுடைய கடன் அடையறதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்கு. சூரிய ஹோரையில வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் ரொம்பவே அழகா சொன்னீங்க. ஸோ ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹோரைக்கான ஒரு அட்டவணை இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது முக்கியமான காரியங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த ஹோரையை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் செய்கிறது உத்தமமான பலன்களை கொடுக்கும். நல்ல நல்ல செய்திகள், நல்ல நல்ல தகவல்கள் எப்பவும் போல நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க, நன்றிகள் பலமா. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்.
உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கலை, ஜோதிடம் குறித்த, ராசி பலன் குறித்த, எண் கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்கள் நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி.